நமஸ்காரம். சரீரம்னா என்ன, உடம்புனா சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா இந்த உடம்பு அப்படின்றது ஒன்றும் இல்லை. இதில் வெறும மலமூத்திரம், எலும்பு, ரத்தம், சதை, மாம்சம் இவங்க தான் இருக்கும், வேற எதுவும் கிடையாது இந்த உடம்புல. அதே மாதிரி இந்த உடம்புல வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து கர்மேந்திரியங்கள் அப்படின்னு பேர். இந்த உடம்பானது அழியக்கூடியது. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு ஏதோ உயிரோடு இருக்கிற மாதிரி பிரதிபலிக்குமே தவிர்த்து உடம்புக்கு உயிர் கிடையாது. அது உயிர் இல்லாத ஒரு விஷயம். இந்த உடம்புக்கு வந்து காரண சரீரம் அப்படின்னு பேர். ஏன்னா ஏதோ ஒரு கர்மத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த உடம்பு கிடச்சிருக்கு, அதனால இதுக்கு காரண சரீரம் அப்படின்னு பேர். சரீரம், தேகம், இதெல்லாம் வந்து சினானிம்ஸ். ஓகே. அண்ட் இந்த உடம்புக்கு மூல பிரகிருதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் இன்னைக்கு விரிஞ்சிருக்கக்கூடிய பிரதான ஒரு காரணம், முக்கியமான காரணம். அந்த மூல பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த உடம்புக்கு வந்து பிராகிருத சரீரம் அப்படின்னு பேரு. மூல பிரகிருத்தியோட சம்பந்தம், அந்த பாண்ட் இருக்கிறதுனால இந்த உடம்புல வந்து பசி இருக்கு, தூக்கம் இருக்கு, இல்லையா, இதெல்லாம் இருக்கு. நமக்கு காரணம் என்னன்னா பிரகிருதி சம்பந்தம் இருக்கு. கூடவே இந்த மூல பிரகிருதிக்கு வந்து முக்குணங்கள் உண்டு. சத்துவம், ரஜஸ் தமஸ் அப்படின்னு முக்குணங்கள் உண்டு. இந்த முக்குணங்களும் இந்த உடம்போட சேர்ந்திருக்கக்கூடியது. அந்த குணங்கள் கர்மங்கள் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு உடம்பை வந்து இயக்க வைக்கிறது. இது புரிஞ்சுக்கணும். இது தவிர்த்து ஆன்மா அப்படின்னு ஒன்று உள்ள ஒன்று இருக்கு. அந்த ஆத்மாவும் இந்த சரீரம் இயங்குறதுக்கு ஒரு காரணம். அதனால உடம்புனா இவ்வளவுதான், பெருமை 5-6 பாயிண்ட்டோ தான் வரும். இந்த 5-6 பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா போகிறோம். அதுக்கப்புறமா ஆத்மானா என்னன்ற அந்த விசாரத்துக்கெல்லாம் நம்ம போய்க்கலாம். இப்போ நல்ல இவ்வளோதான் சரீரம் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் நம்புகிறேன். நமஸ்காரம்.